வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு இவ்வளவு அளவில் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு இவ்வளவு தான் எடுத்துக்கணும். நிறையா இஞ்சி போட்டிங்கன்னாக்கா கசப்பு வந்துடும். அளவான ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க இவ்வளவு. ஒரு சின்ன தக்காளி எடுத்துட்டு இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா போதும். இதுபடி பெருசாக வேண்டாம், இது சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். இந்த சைஸில் கட் பண்ணிட்டுங்கன்னா போதும். இவ்வளவு நறுக்கி வச்சுக்கோங்க. எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு பட்டை இவ்வளவுண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் நல்லா கொட்டிக்கணும். இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இனி கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுடலாம். லேசாக தண்ணி இருக்கு, துருவலோட நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா சூப்பராக முருங்கைக்காய் பொரியல் வந்துடும். தண்ணி நல்லா சுண்டட்டும். சூப்பராக சுண்டிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.